6.21 पाकल 10 सेंटीमीटर உயரம் மற்றும் 24 சென்டிமீட்டர் வட்ட சுற்றளவு கொண்ட உள்ளிடற்ற உருளை உயரம் 10 சென்டிமீட்டர் இதனுடைய சுற்றளவு 24 சென்டிமீட்டர் ஓகே உள்ளிடற்ற உருளை வடிவ காலனின் அடிபாகத்திலிருந்து வெளிப்புறமாக 4 மீட்டர் உயரத்தில் ஒரு எறும்பு உள்ளது இப்போ இங்க ஒரு பவுல் இருக்குன்னு வெச்சுக்கலாம் இந்த பவுலுக்கு வெளிப்புறமாக 4 மீட்டர் உயரத்தில் ஒரு எறும்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க வெளிப்புறம் அதற்கு நேர் எதிர்புறம் மேல் பகுதியிலிருந்து 3 சென்டிமீட்டர் கீழே காலனின் உட்புறமாக தேன் துளி ஒன்று உள்ளது இந்த பக்கம் நமக்கு எறும்பு இருக்குதுன்னா அதுக்கு எதிர்ப்புறத்தில் 3 மீட்டர் உயரத்தில் தேன் துளி ஒன்று இருக்குது தேன் துளி எனில் எறும்பு தேன் துளியை அடைய நகர்ந்து செல்லும் மிக குறைந்த தொலைவு கண்டுபிடிக்கணும் அடுத்தது எறும்பு செல்லும் பாதையின் சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும் அடுத்தது எறும்பு உருளைக்குள் எந்த இடத்தில் நுழைகிறது அப்படிங்கிற மூணு ஆன்சர் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் தீர்வு உள்ளிடற்ற உருளையை வெட்டி செவ்வக வடிவில் தட்டையாக்கப்பட்டு ஒரு பிரதிபலிப்பு செய்யும் போது எறும்பு செல்லும் பாதையை எளிதாக காண முடியும் அதாவது அந்த உருளை வடிவ கலனை அப்படியே கட் பண்ணி நேராக விரிச்சிட்டோம் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா இந்த மாதிரி செவ்வக வடிவ கலனாக மாறி அதாவது உள்ளிடற்ற உருளையை வெட்டி செவ்வக வடிவில் தட்டையாக்கப்பட்டு ஒரு பிரதிபலிப்பு செய்யும் பொழுது எறும்பு செல்லும் பாதையை எளிதாக காண முடியுமா ஓகே இப்படி இருக்கா உயரம் வந்து நம்மளுக்கு 10 மீட்டர் கொடுத்துருந்தோம் 10 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தோம் சுற்றளவு மொத்தம் 24 சொன்னமா இது நேராக பார்த்தா இதில் ஒரு 12 இதில் ஒரு 12 வரும் எவ்வளோ உயரத்தில் நம்மளுக்கு இந்த எறும்பு உள்ளது 4 அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்எச் இது ஒய்எச் வச்சுட்டோம்னா இந்த இடத்துல இருக்குதுன்னா அது 0.4 இங்கே எறும்பு உள்ளது தேன் துளி எங்கே இருக்குன்னு பாருங்கள் இங்கே இருக்குது ஓகே தேன் துளி இந்த இடம் வந்து இந்த உயரம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 மீட்டர் உயரத்தை கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ இந்த தொலைவு எவ்வளோனா 12.13 தொலைவு ஏன் அப்படின்னா இதிலிருந்து இந்த கிடைமட்ட தொலைவு எவ்வளவு 12 நான் மொத்த சுற்றளவு 24 தானே இப்போ இந்த பக்கம் 12 இந்த பக்கம் 12 வந்துடும் இல்லையா அப்போ இது 12 இந்த தொலைவு எப்படி கிடைக்குதுன்னா இது வரைக்கும் 10 மீட்டர் உயரம் அதுக்கு அடுத்தபடியாக 3 மீட்டர் உயரம்னால 13 அப்போ 12.13 இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ உருளையின் அடிப்பக்கத்தை என்னென்ன வச்சுட்டோம் எக்ஸ்எச் வச்சுருக்கோம் எறும்பு உள்ள தொடக்கப்புள்ளி எது ஏ ஆஃப் 0.4 தேன் துளி உள்ள இடம் எது இதுதான் ஹச் இந்த இடத்துல தான் தேன் துளி இருக்குது அப்போ ஏ ஆஃப் 0.4 அதாவது இ என்பது எறும்பு உருளையின் உள்ளே நுழையும் தொடக்க இடம் இந்த இடத்துல வழியாக தான் நான் இந்த எறும்பு வந்து உள்ளே நுழையுது இங்கே இருக்கிற எறும்பு தேன் துளி அடையிறதுக்கு இந்த இடம் வழியாக நுழையுது அப்போ ஏங்கிறது என்னது 0.4 ஹச்சுங்கிறது 12.13 ஏஹச்சின் சமன்பாடு அதாவது 2 புள்ளி கொடுக்கப்பட்டால் நேர்க்குடியின் சமன்பாடு y-y1/y2-y1=x-x1/x2-x1 அப்போ y-4/13-4=x-0/12-0 இப்போ இது y-4/9=x/12 இது 3 அடிச்சிடும் 3 9 4 3 12 அப்போ ஒய் மட்டும் தான் நம்மளுக்கு வேணுமா இந்த 3 அங்கே போச்சுன்னா ஒரு 3x/4 3/4x எழுதிட்டோம் ப்ளஸ் -4 இங்கே வந்தால் +4 அப்போ y=3/4x+4 அப்போ இந்த 3/4 0.75 எழுதிக்கலாமா y=0.75x+4 இது சமன்பாடு 1 அடுத்தது ஏவுக்கும் ஹச்சுக்கும் இடைப்பட்ட தூரம் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் பிடிக்க போகிறோம் அப்போ ஏஹச் √x2-x1² + y2-y1² √12-0 = 12 தான் 12 ஸ்கொயரு ப்ளஸ் 13-4 9 ஸ்கொயரு 12 ஸ்கொயர் பண்ணால் 144 9 ஸ்கொயர் பண்ணால் 81 அப்போ √225 வரும் 225 ரூட் எடுத்தால் 15 அப்போ ஏஹச் = 15 சென்டிமீட்டர் அப்போ எறும்பானது தேன் துளியை சென்றடைய எடுத்துக்கொள்ளும் மீச்சிறு தூரம் எவ்வளவு 15 சென்டிமீட்டர் இது வந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கான ஆன்சர் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்டிருந்தாங்க நம்மளுக்கு எறும்பு தேன் துளியை அடைய நகர்ந்து செல்லும் மிக குறைந்த தொலைவு கேட்டிருந்தாங்க அதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் இது குறைந்த தொலைவு அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்டாகவும் இப்போ சமன்பாடு கேட்டிருந்தாங்க பார்த்தீங்க சமன்பாடு அதாவது செகண்ட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் செகண்ட் போட்டிருக்கு இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் மூணாவது எந்த இடத்துல நுழையுதுன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா அப்போது நுழைவு இயில் y=10 என ஒன்றில் பிரதி இல்லாமல் இந்த இடத்துல நுழையுதுன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன மதிப்பு தெரியும் ஒய்யோட மதிப்பு தெரியும் 10ங்கிறது இப்போ y=10ங்கிறது இந்த ஒன்றாம் சமன்பாட்டில் பிரதிடுங்க ஒய்க்கு 10 = 0.75x+4 இது வந்து இந்த 4க்கு வந்தால் -4 வந்தால் 10 - 4 6 r = 0.75x இந்த 0.75 கீழே வந்துச்சுன்னா 0.75 மேலே இங்கே 100 பெருகிட்டாங்க அப்போ 600/75 சிம்பிளை பண்ணால் 8 அப்போ e(8,10) அந்த இடத்துல அந்த இடத்துல தான் எறும்பு வந்து உள்ளே நுழைகிறது 8,10